அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூல திருமந்திரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே எது வாசிமந்திரம் என்பதை பற்றி திருமூலர் சொல்லியிருந்ததை கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த ஐந்து பூதங்களோடு இணைந்திருக்கக்கூடிய நமசிவய என்கிற மந்திரம் குறித்தான மேலதிக விளக்கங்களை திருமூலநாயனார் தொடர்ந்து சொல்லி வரக்கூடியதை பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். ஆறு எழுத்து ஓதும் அறிவார் அறிகிறார், ஆதி எழுத்து ஒன்றாக ஓதி உணரார்கள், வேறு எழுத்து இன்றி விளம்ப வல்லார்கட்கு ஓர் எழுத்தாலே உயிர் பெறலாமே. நீங்கள் எத்தனை விதமான எழுத்துக்களை கொண்டு எத்தனை விதமான நூல்களை உருவாக்கி வைத்தாலும், அவற்றை திறம்பட படித்து கற்றறிந்தாலும் கூட, ஒரே ஒரு ஒற்றை எழுத்தை உணராத வகையிலே உங்களுக்கு யோகத்திற்கான முறையான விளக்கம் என்பது கிடைக்காது. வேறு எழுத்து ஏதுமே தேவையில்லை. அந்த ஓர் எழுத்தை மாத்திரம் நீங்கள் புரிந்திருந்தால் போதுமானது. அந்த ஓர் எழுத்து என்பது அக்ஷரம், நாசமில்லாதது என்றாகிறது. அந்த ஓர் எழுத்து என்பது சுவாசத்தின் ஓசை என்றாகிறது. அகாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலையை கொண்டு சுழ்மணி மையத்திலே நாம் நிகழ்த்தக்கூடிய அந்த ஆற்றலான ஒரு காரியத்திற்குத்தான் இந்த ஒற்றை எழுத்து என்று பெயர். இந்த ஓர் எழுத்து மந்திரம் என்பதுதான் உயிர் மந்திரம். இந்த மந்திரத்தை கொண்டே யோக சாதகன் வெற்றிகளை சுவைக்க முடியும். ஆதி எழுத்து ஒன்றாக ஓதி உணராமல் இருக்கிறார்கள். எழுத்துக்களுக்கு ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்து, அந்த எழுத்து ஊமை எழுத்து என்றும் ஆகிறது. ஆ என்று சொல்லியவுடனே வரிவடிவத்தில் எழுதக்கூடிய ஆ என்கிற எழுத்து என்று கருதிவிடக்கூடாது. ஆ என்கிற எழுத்து வரிவடிவத்திற்காக சொல்லப்பட்டது. ஆனால் அது சந்திரகலையை குறிக்கிறது, அது ஜீவனை குறிக்கிறது, ஜீவசக்தியாகிய வாயுவை குறிக்கிறது. ஜீவசக்தியாகிய வாயுவை நமக்கு உணர்த்தக்கூடிய சுழ்மணி மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தித்தான் இந்த எழுத்தை நம்மால் உணர முடியும். இந்த ஒரு எழுத்தை புரிந்து கொண்டு விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வாசிகை பற்றிய புரிதல் ஏற்பட்டுவிடும் என்று திருமூலநாயனார் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார். ஓதும் எழுத்தோடு உயிர்க்கலை மூவைஞ்சும், ஆதி எழுத்து அவை ஐம்பதோடு ஒன்று என்பர். சோதி எழுத்தினிலே ஐயிரு மூன்றுள நாத எழுத்து இட்டு நாடிக்கொள்ளீரே. சோதி எழுத்திலே ஐயிரு மூன்று என்று அழைக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார். அதாவது 30 எழுத்துக்கள். உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ஆக 30ம் என்பது இங்கே திருமூலரால் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது, இந்த எழுத்துக்களை கொண்டு மேலும் அதிகமான ஓசைகளை தரக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்து 51 அக்ஷரங்கள் ஒரு மொழிக்கு ஆதாரம் என்பதாக சொல்லுவார்கள். இப்படி நீங்கள் புரிந்திருக்கக்கூடிய இந்த 30 எழுத்துக்களோ அல்லது 51 எழுத்துக்களோ இவை எவையுமே உங்களுக்கு ஞானத்தை காட்டி கொடுக்க மாட்டார். நாத எழுத்து என்பதை புரிந்து கொள்ளாத வகையிலும் உங்களுக்கு இந்த எழுத்துக்களால் உருவாகிய காரியம் என்பது ஏதுமே இல்லை. 51 எழுத்துக்களை 51 அக்ஷரங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மொழியிலே எத்துணிதான் நூல்கள் வாயிலாக, பாடல்கள் வாயிலாக ஆன்மாவை பற்றி, ஜீவனை பற்றி, பராபரத்தை பற்றி சொல்லப்பட்டாலும் அவற்றை அனுபவித்து உணர்ந்து புரிந்திருந்தால் ஒழிய அதனுடைய உண்மையான நுணுக்கம் என்பது எவருக்கும் புரிபடாது. இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெறும் மொழி மாத்திரம் இதற்கு போதாது. மொழியையும் கடந்திருக்கக்கூடிய ஆத்மா சம்பந்தமான சிந்தனை மட்டுமே இதற்கு உதவியாக இருக்கும். ஆத்ம சைதன்யத்தை பெற வேண்டும் என்றால், ஆத்ம அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் ஆத்மாவுக்குள்ளே தான் தேட வேண்டும். சுவாசத்திலே தான் சகலமும் ஒளிந்திருக்கிறது. சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி செய்யக்கூடிய வாசியோகம் முதலாகிய பயிற்சிகளால் மாத்திரமே இதை புரிய முடியுமே அல்லாது வேற எந்த வகையிலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. இதை புரிந்து கொண்டு விட்டவர்கள் நிச்சயமாக நாத எழுத்து என்று அழைக்கப்படக்கூடிய, ஓங்காரம் என்று அழைக்கப்படக்கூடிய, அந்த அக்ஷரமாக இருக்கக்கூடிய, நாசமில்லாத, வரிவடிவமில்லாத, ஊமை எழுத்தாக இருக்கக்கூடிய பிரணவ எழுத்தை புரிந்து கொண்டு விட முடியும். விந்துவிலும் சுழி நாதம் எழுந்திட பந்தத் தலையில் 16 கலையதாய், கந்தரவா கரம் கால் உடம்பு ஆயினான், அந்தமும் இன்றியே 51 ஆயதே. இந்த மானுட உடல் என்பது தலை, கைகள், கால்கள், உடம்பு என்றழைக்கப்பட்ட உறுப்புகள் சேர்ந்த ஒரு தொகுதியாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாமே எப்படி உருவாயிற்று? நீங்கள் புரிந்திருக்கக்கூடிய 51 எழுத்துக்கள் இதை உருவாக்கி கொடுத்ததா? இல்லை, ஐந்து பூதங்கள் இவற்றை உருவாக்கி கொடுத்திருக்கின்றன. ஐந்து பூதங்களும் உடலில் இருக்கக்கூடிய சகல உறுப்புகளாக மாறி அமைந்திருக்கின்றன. ஆனால் இந்த ஐந்து பூதங்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் என்பது அந்த ஓரெழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய பிரணவத்திலே இருக்கிறது. அந்த பிரணவம் என்பது விந்துவிலும் சுழி நாதமாகவும் இருக்கிறது.
நாதவிந்துக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் சுடுமுனை மையத்திலே இருந்து இறங்கி சுற்றி சுழன்று உடல் முழுவதும் பரவி அது மூலமாக உடல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அது காரணமாகவே நாம் நம்முடைய உடல் இயக்கத்திற்கு காரணியாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கரங்கள், கால்கள், உடம்பு, சிரசு ஆகிய சகல உறுப்புகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் இயக்குவதற்கு அடிப்படையாக இருப்பது சரசாக இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்தான். அந்த ஜீவன் என்பது இல்லாமல் 51 அச்சரங்களை கொண்டு உருவாக்கி இருக்கக்கூடிய மொழியினால் உருவாக்கப்பட்ட நூல்கள் எந்த வகையிலும் பயன்படாது. நூல்கள் உங்களுக்கு ஒரு வரைபடமாக இருக்க முடியுமே தவிர வழிகாட்டியாக இருக்க முடியாது. உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உத்தம சத்குருமார்களை சரணடைந்து அவர்கள் முறையாக காட்டிக் கொடுத்த யோக பயிற்சிகளை இடையறாது பயின்று வர வேண்டும். அப்படி பயின்று உத்தமர்களாக சத்தியசீலர்களாக வாழ்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரமே இந்த ஆன்மா குறித்தான முழுமையான புரிதல் ஏற்படும். மற்றவருக்கு இது ஏற்படாது என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாக இருக்கிறது. 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தேயும் ஆவது அறிந்தபின் 50 எழுத்தும் போய் அஞ்செழுத்தாமே. நீங்கள் கற்றிருக்கக்கூடிய கல்வியை பற்றி பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். நான் பல நூல்களை கற்றிருக்கிறேன், வேதங்களை கற்றிருக்கிறேன், உபநிடதங்களை கற்றிருக்கிறேன், பலவிதமான வியாக்கியானங்களை எல்லாம் கற்றிருக்கிறேன். இந்த உலகிலே உருவாக்கப்பட்ட அனைத்து விதமான ஞான நூல்களையும் நான் வாசித்து திறம்பட கற்றிருக்கிறேன் என்று சொல்பவர்களும் கூட அஞ்ஞானிகளாகவே இருக்கிறார்கள். ஏனென்றால் எத்தனை நூல்களை நீங்கள் வாசித்து கற்றிருந்தாலும் கூட இந்த 51 எழுத்துக்களை நீங்கள் கற்பதற்கு ஆதாரமாக இருந்த உங்கள் உடல், அந்த உடலை தாங்கி நிற்கக்கூடிய ஜீவன், அந்த ஜீவன் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 5 எழுத்து என்று அழைக்கப்படக்கூடிய பஞ்சபூதங்கள், இதை பற்றியதான புரிதல் இல்லாமல் இருக்கும்போது எத்தனை நூல்களை நீங்கள் கற்றிருந்தாலும் நீங்கள் ஏமாந்தவர்களாகவே ஆவீர்கள் என்று திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார். 51 எழுத்துக்களை கொண்டு அனைத்து வேதங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. 51 எழுத்துக்களை கொண்டு அனைத்து ஆகமங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. 51 எழுத்துக்களையும் சரியாக கற்றுவிட்டால் நான் எல்லாவற்றையும் கற்றவனாவேன் என்று நீங்கள் செருக்கோடு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தோற்றுத்தான் போவீர்கள் என்று திருமூலர் சாடுகிறார். நீங்கள் மொழி வழியாக, நூல்கள் வழியாக கற்கக்கூடிய கல்வியை பெரிதாக கருதி இருக்கிறீர்கள். அதற்காகவே மாய்ந்து மாய்ந்து கல்விக்கூடங்களுக்கு சென்று கொண்டும் இருக்கிறீர்கள். இது எந்த வகையிலும் உங்களுக்கு உதவி செய்யாது. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊமை எழுத்தாக இருக்கக்கூடிய பிரணவத்தை பற்றி படிக்க வேண்டும், ஆன்மாவை பற்றி படிக்க வேண்டும், முறையாக உத்தம சத்குருமார்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஞான கல்வியை கற்க வேண்டும். புறத்திலே கற்கக்கூடிய எந்த கல்வியும் உங்களுக்கு ஞானத்தை காட்டி கொடுக்காது. இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூல நாயனார் நமக்கு புரியப்படுத்த முயற்சி செய்கிறார். 5 எழுத்தால் 5 பூதம் படைத்தனன், 5 எழுத்தால் பல யோனி படைத்தனன், 5 எழுத்தால் இவ்வகளிடம் தாங்கினான், 5 எழுத்தால் அமர்ந்து நின்றானே. 5 எழுத்து என்பது ந, ம, சி, வ, ய. இந்த 5 எழுத்துக்களும் 5 பூதங்களை குறிப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. 5 பூதங்களைக் கொண்டே இந்த உலகிலே இருக்கக்கூடிய சகலவிதமான யோனிகளும் சகலவிதமான உயிர்களும் ஜீவராசிகளும் படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 எழுத்துக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து தான் விரும்பியபடியாக நடாத்தி கொண்டிருப்பது பராபரத்தின் பெரிய தத்துவமாகிறது. பராபர தத்துவம் என்பது பஞ்சபூதங்கள் மூலமாக நம்மை உருவாக்கி கொடுத்திருக்கிறது, உயிராக்கி கொடுத்திருக்கிறது, உழவும்படி செய்திருக்கிறது. உருவாகி உயிராகி உழவிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இது உருவாவதற்கு காரணமாக இருந்த பஞ்சபூதத்தை மறந்திருக்கிறோம். அந்த பஞ்சபூதத்தை கட்டமைக்கக்கூடிய ஆற்றலோடு இயக்கி வைக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய தத்துவத்தை புரியாமல் இருக்கிறோம். பல யோனிகளை இறைவன் படைத்திருக்கிறான். பற்பல யோனிகள் இந்த உலகிலே திரும்பி பார்க்கும் திசைகளிலே எல்லாம் எண்ணற்ற ஜீவராசிகள், சின்னஞ்சிறிய பூச்சிகள், புழுக்கள், மிகப்பெரிய யானைகள் முதலாகிய சகல ஜீவராசிகளையும் பராபரம் படைத்திருக்கிறது. கடலிலே வாழ்ந்திருக்கக்கூடிய சுறா, திமிங்கலம் போன்ற மிகப்பெரிய ராட்சச உயிரினங்கள், தரைப்பரப்பிலே வாழ்ந்திருக்கக்கூடிய விலங்கினங்களிலே யானை முதலாகிய மிகப்பெரிய பிரம்மாண்ட உயிரினங்கள், இத்தனை உயிரினங்களும் கண்டறிய முடியாத ஞானத்தை மனிதன் என்று அழைக்கப்படக்கூடிய 5 முதல் 6 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த மனிதனால் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அகத்துள் இருக்கக்கூடிய ஈசனை சிந்தித்து அகத்துள் இருக்கக்கூடிய ஈசனோடு இணையக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மாத்திரமே இருக்கிறது. மற்ற ஜீவராசிகள் எவற்றுக்குமே இந்த ஆற்றல் இல்லை. அப்படி இருக்கும்போது இரக்கத்தின் பேரிலே பராபரத்தால் கொடுக்கப்பட்ட இந்த மானுட உடலை சரியாக பயன்படுத்தி நம்முள் இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனோடு கலக்கச் செய்து முழு ஞானியாகி பிறப்பிறப்பில்லாத நிலையை பெற வேண்டும் என்பதே
யோகிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இதை புரிந்தவர் வென்றவராகிறார். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.